ஓகே ஃபைனலி எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க, அந்த கார்பரேட்டர் தான் வெளியே கொடுத்துருக்காங்க. பட் பைக்கோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. கிளச்சு வந்து ஒரு செம்ம ஒரு பட்டரி ஸ்மூத் கிளச்சுங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெமினி ஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். நீங்கள் ரொம்பனால நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி கமெண்ட் பண்ண ஒரு மாடல் இந்த NS125. இந்த NS125 ரைட் ரிவ்யூ போடுங்க ப்ரோ, ஏன்னா லேட்டஸ்ட்டாக இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் 160 ரைட் பண்ணிட்டோம், 200 ரைட் பண்ணிட்டோம், பட் 125 பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஃபைனலாக உங்களுக்காக இந்த NS125 இந்த 2021 BS6 நியூ மாடல் வந்து நமக்கு ரைட் ரிவ்யூக்காக கிடச்சிருக்கு. இந்த ரைட் ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் என்ன, இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, சீட்டிங் எப்படி இருக்குது, லாங் டிரைவுக்கு இந்த பைக்கை வாங்கலாமா, ஷார்ட் டிரைவுக்கு சிட்டியில் ரைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள், வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பரை கூப்பிட்டு போகும்போது இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஹேண்டில் பார் செட்டப் எப்படி இருக்குது, பேக் பெயின் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் செக் பண்ண போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சேனல் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் BS6 த லேட்டஸ்ட் பல்சர் 125 NS125. ஸோ வண்டி பார்க்குறதுக்கே நல்லா பல்ஜியாக இருக்குது. இது வந்து ஒரு 125 CC மாதிரியே தெரில. ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேம் அந்த 160-200 அந்த ஃபீல் தான் வருது. அன்லஸ் அண்டில் இந்த 125ங்கிறத ஸ்டிக்கரை பார்த்தா மட்டும்தான் இது 125 அப்படின்னு தெரியும். ஓகே, இந்த பைக் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ரைடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு ஸ்மூத்தரான ஸ்டார்ட்டு. பட் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு செமையாக இருக்குது, அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட். ஓகே, கேடிஎம்க்கு அப்புறம் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்த ஒரே ஒரு பைக் இந்த பஜாஜ் NS125. சீட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரியான காலை நல்லா கிளிப் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஹேண்டில் பார் அந்த அக்ரெசிவான ஒரு போர்ஷன், கம்ப்ளீட்லி அக்ரெசிவ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் ஸ்ட்ரீட் பைக்குக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு சீட்டிங் வேணுமோ அந்த மாதிரியான ஒரு லுக் இந்த பைக்கில் தாராளமாகவே கிடைக்குது. ஸோ நல்லா அழகாக அப்படி பெண்ட் பண்ணி நல்லா ஒரு கண்ட்ரோலபுளான ஒரு ஹேண்ட்லிங் செட்டப் இந்த பைக்கில் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக்கில் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு, ஒரு ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணும்போது ஒரு சடனாக லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிரிப் ரீசனபிளாகவும் இருக்குது. மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்டப் மிரர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறதுனால சின்னதாக கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு டைமண்ட் கட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவுட் சைட்லேருந்து பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, பட் ரைடருக்கு அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். சீட்டிங் ஓகே, கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகுது, பட் இந்த மாதிரியான ஹார்ட் சீட் செட்டப் தான் வந்து ஒரு நேக்கட் பைக்குக்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இதை நம்ம பெரிய செலவு குறை சொல்ல முடியாது. பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியல, பிகாஸ் பில்லியன் நம்ம கூட இப்போ கிடையாது. பட் ஓகே, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபேமிலி ஒரு அப் டு ஒரு 30 இயர்ஸ், பிலோ 30 இயர்ஸ் வரைக்கும் ஓகே மேனேஜபிளாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்து தான் வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து அவங்க ரைட் பண்ண முடியும். கண்டிப்பாக பெரியவங்களுக்கு இந்த சீட்டிங் வந்து சூட் ஆகாது. வீட்டில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ நீங்கள் கூட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷனாக தான் கூட்டு போகணும். மேபி ஷார்ட் டிரைவுக்கு கொண்டு போகலாம், லாங் டிரைவுக்கு அட்வைசபிள் கிடையாது. பைக்கோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. இந்த பைக்கில் வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு இந்த பஜாஜில் ஆல்ரெடி பிளாட்டினா ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடல் வந்து அப்டேட் பண்ணி அதில் ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தாங்க. அந்த பைக்கில் ஏபிஎஸ் கொடுத்த பஜாஜ் இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வரக்கூடிய ஒரு நேக்கட் லுக்கில் வரக்கூடிய என்ன சீரீஸில் போய் ஏபிஎஸ் கொடுக்கல, ஈவன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூட கொடுக்கல, அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பட் அதுக்கு போல் மற்ற பைக்கில் வர மாதிரியான அந்த சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, காம்பிக் பிரேக்கிங் சிஸ்டம், ரியர் பிரேக் ப்ரெஸ் பண்ணாவே வந்து ஃப்ரண்ட்டும் சேர்ந்து எங்கேஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான காம்பிக் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் டியூவல் டிஸ்காவது கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் கொடுத்துட்டு வந்து ரியரில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. ரியர் ட்ரம்மோட சைஸும் வந்து ரொம்ப சின்னது, ஃப்ரண்ட்டில் வந்து 240 கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. நம்மளுடைய சிக்னேச்சர் அந்த ஸ்டைல் பிரேக்கிங் ஆனால் அந்த 60-70 ஸ்பீடு, ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஆப்டிமம் ஸ்பீடு நம்ம ரெகுலராக ரைட் பண்ணுற ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரியர் பிரேக்கு 65, ஓகே ரியர் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குது
ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓகே ஸோ ஓகே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இருக்குது, பட் ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் ஸ்டாப் பண்ணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா ரியர் பிரேக் மட்டும் பார்த்தாது, ஃப்ரண்ட் செக் பண்ணலாம், டிஸ்க்கு சேம் அந்த 65 ரேஞ்ச் போய்க்கலாம். ஓகே 65 ஓகே, ஃப்ரண்ட் நல்லா வந்து ஷார்ப்பாக ஒரு ஃபீல் கிடைக்குது. ரெண்டுமே செக் பண்ணால் எப்படி இருக்குது? ஒரு எமர்ஜென்சியில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மட்டும் இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாமே, சிபிஎஸும் ஃப்ரண்ட்டு டிஸ்கியும் சேர்ந்து. ஓகே சேம் 70 நல்லா இருக்குங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை. ஓகே அந்த 160-200 நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னாலும் மற்ற 125 கம்பேர் பண்ணும்போது பிரேக்கிங் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குது. மறுபடியும் செக் பண்ணுற நீங்களே பாருங்கள், 70 km/h ஓ வா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி, இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு என்ன போகணும் அப்படின்னு, எவ்வளோ போகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த டாப் ஸ்பீடோட வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதை நான் இதில் நான் ரிவீல் பண்ண விரும்பலை, அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அதில் வந்து கிளியரான அந்த பைக், இந்த பைக்கை வந்து ஒவ்வொரு கியர்லேயும் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ரைடிங் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நல்லாயிருக்குங்க, பைக்கில் வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. அந்த டிப்பிக்கல் பஜாஜ் பஜாஜ் இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடிஎஸ்ஐ இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைன்ட் இன்ஜின் தான், ஸோ அப்படிப்பட்ட ரிஃபைன்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கல, அதுக்கு பல பஜாஜ் தரப்பில் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஏன்னா எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பாப்புலர் சீரீஸான அந்த பிளாட்டினா CT100 அப்புறம் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன அந்த CT110X அப்படிங்கிற அந்த பைக்லலாம் வந்து சேம் கார்பரேட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க, அந்த கார்பரேட்டர் தான் வெளியே கொடுத்துருக்காங்க. பட் டிடிஎஸ்ஐ இன்ஜினுங்கிறதுனால வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தராகவே ஃபீல் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் வீடியோவை மறக்காமல் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபிகர் அதில் வரும். இந்த பைக்கில் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஓகேங்க, நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இதில் மற்ற 125 கம்பேர் பண்ணும்போது இந்த 125 வந்து பெட்டர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இதில் ஒரு விஷயம் என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட கார்னரிங் அந்த கேப்பபிலிட்டின்னு சொல்லலாம், இல்லை எபிலிட்டின்னு சொல்லலாம், கார்னரிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. என்எஸ்ஐ வந்து 160 இந்த 200 கம்பேர் பண்ணவே முடியாது. மற்ற நார்மல் 125 பைக் மாதிரி தான் கார்னரிங் இதில் கிடைக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டயர் செட்டப் தான், ரியரில் வந்து 100 செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் பைக் அப்படின்னாலே 120 எபோவ் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ரொம்ப லேக்காக தான் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய மற்ற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்ல தான் கம்பேர் பண்ணுவேன், என்ன சொல்ல கம்பேர் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா அதோட சேம் பேபி என்எஸ் தான் இது. அதோட டிசைன் ஆகட்டும், லுக் ஆகட்டும், அந்த ஃபீல் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த என்எஸ்ஸோட டிஎன்ஏ தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக் என்எஸ் 160 கம்பேர் பண்ணும்போது இது வந்து 7 kg கம்மிங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதில் யாராவது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதாவது ஸ்பீட் பிரேக்கரில் டச் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 2mm தான் பட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பில்லியனோட என்னால் செக் பண்ண முடியல, எனக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 3-4 ஸ்பீட் பிரேக்கர் செக் பண்ணால் இது வரைக்கும் எதுலேயுமே ரப் ஆகலை. நீங்கள் ஆல்ரெடி என்எஸ் 160 வச்சிருக்கீங்க, பில்லியனோட ரைட் பண்ணும்போது உங்களுக்கு டச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் கமெண்ட்டை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கிளச் அப்படின்னு ரேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ஒரு செம்ம ஒரு பேட்டரி ஸ்மூத் கிளச்சுங்க, நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்குது. டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த டயர்னஸ் ஃபீல் ஆகாது, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. 5 speed கொடுத்துருக்கிறதுனால அந்த டாப் ஸ்பீடு வந்து நல்லா மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியுது. ஒவ்வொரு கியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற 125 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத அந்த டெஸ்ட் ரைட் ரிவ்யூ அந்த டாப் ஸ்பீட் ரிவ்யூ மறந்துடாமல் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த மிரர் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், மிரரோட விசிபிலிட்டி நல்லா இருக்குது. பட் இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. பட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கோட லுக்குக்கு இந்த டைமண்ட் கட் டிசைன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இதோட கவர்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் முக்கியமாக இதில் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சவுண்டு தான் பாருங்க, அந்த அண்டபல்லி எக்ஸாஸ்டோட அந்த சவுண்டு வேற லெவலு. ஸோ ஓவரால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 125 cc இந்த பைக் ஒர்த் பைக்கு. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் ஆல்ரெடி இந்த 150 அப்படிங்கிற பைக்கெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 125 ட்ரை பண்ணாதீங்க, டைரெக்டாக 160+ நீங்கள் போயிடுங்க. பட் சின்ன வண்டி இருக்கிறதா அதாவது 100 cc இருக்கிறதா 110 cc இருக்கிறதா அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது, எனக்கு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக வேணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் வேணும், கேடிஎம் மாதிரி பைக்கெலாம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லுக்கு பெர்ஃபார்மன்ஸு மைலேஜ்
பட்ஜெட் எல்லாமே வந்து இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே சிவகாசியில் ஆர்கே பஜாஜில் எவ்வளோக்கு செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,000 இன்றைக்கி அதோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது அதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னங்கிறத நீங்கள் நியர்பை ஷோரூமில் நீங்கள் செக் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். இது ஆன் ரோட் இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், சர்வீஸ், ரோட் டேக்ஸ், அப்புறம் ஒரு ஹெல்மெட் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடும் கொடுத்துருக்குறேன். இந்த பைக் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வரும் அதையும் வந்து நம்ம செக் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். லிங்க் மாதிரி நம்ம செக் பண்ணுங்கள். லிங்க் இல்லை அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அந்த லிங்க் இருக்கும். ஸ்டேட் இன் ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வைங்க. பாய்.